ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 1 மந்த்துக்கு தேவையான என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் 20 கிலோ டொப்பி அரிசி வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு வேண்டி பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி டப்பா ஃப்ரீயாக கிடச்சிது, மெஷரிங் கப்போட. அப்புறம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 1 மந்த்துக்கு தேவையான. அப்புறம் சன்ரைஸ் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் புட்டு மாவு வாங்கியிருக்கிறோம் 2 பேக்கெட்டு. அப்புறம் ஆயில் வந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கோம், தேங்காய் எண்ணெய். அப்புறம் பாம் ஆயில் வந்து 2 லிட்டர் வாங்கியிருக்கிறோம், ரூபினி ரீஃபைண்ட் ஆயில் தான். அப்புறம் 1 பவுடர், 1 சின்ன பாட்டில் நெய். அப்புறம் வத்தல் மல்லி வாங்கியிருக்கிறோம், அதை இனி காய போட்டு திரித்து வச்சுப்போம். அப்புறம் சீனி 2 கிலோ வாங்கியிருக்கிறோம், சிறுபயிறு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். அப்புறம் காணம் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் ரவை லூஸில் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். அப்புறம் சின்ன உள்ளி, பெரிய உள்ளி எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் கிறிஸ்மஸ் அண்டி பருப்பு, இது பாயாசம் அப்படி பிரியாணியெல்லாம் செய்யும்போது வாங்கலாம், இது பிரியாணியெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் கடுகு 250 கிராம் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் மஞ்சள் 2 பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். வத்தல் பொடி இப்போதைக்கு இல்லை, அதனால திரிச்ச பிறகு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனால தற்சமயத்துக்காண்டி வத்தல் பொடி வாங்கியிருக்கிறோம். இது வந்து இடியாப்பு மாவு வாங்கியிருக்கிறோம். இது உளுந்து, கல் உப்பும் வாங்கி வச்சுருக்குறோம். இப்போ சின்ன உப்பு 1 பாக்கெட் வாங்கி வச்சுருக்குறோம். கல் உப்பு நாங்கள் மீன் கலர்றதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த கறி மசாலா பவுடராக வாங்கி வச்சுருக்குறோம். அப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்துடலாம். ஓவரால் என்னெல்லாம்னு பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ எங்களுக்கு 1 மந்த்துக்கு யூஸ் ஆகும். அப்புறம் செங்கல்பட்டு அரிசி வாங்கியிருக்கோம் இட்லிக்கு போடுறதுக்கு வேண்டி. இவ்வளவும் இப்போ 1 மந்த்துக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்குறோம். இனி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ என்னெல்லாம் இல்லையோ அதை லிஸ்ட் எடுத்துகிட்டு அதைப்படி வாங்கி வச்சுப்போம். 1 மந்த்துக்கு சும்மா சும்மா போய் வாங்கிட்டு இருக்க வேண்டாம்ல. அதனால் இப்போ காய்கறி வந்து வாங்கி வச்சுருக்கோம், புதினா மல்லி. அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு அந்த இலை. அப்புறம் 1 சின்ன வெள்ளரிக்காய், 1 சின்ன புடலங்காய், சேனை, பல்லாரி வாங்கி வச்சுருக்கிறோம். அப்புறம் தக்காளி, கத்தரிக்காய், முட்டைக்கோஸ், கேரட், பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். ஓவரால் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. நீங்கள் யாரெல்லாம் 1 மந்த்துக்கு தேவையான இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.